எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன், கோச்சாரத்தில் மற்ற கிரகங்களுடைய பலாபலன்களை இந்த பதிவில் காண்போம். ஜாதக திசா புத்தியை தாண்டி குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது. ஜாதக திசா புத்தியை தாண்டி யோகம் வேலை செய்யுமா அப்படின்னா, கோச்சாரத்தில் கிரகங்கள் பலமாக இருக்கும்போது ஜாதக திசா புத்தியை தாண்டி யோகம் வேலை செய்யும். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டில் வக்கரம் நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக சனி பகவான் கர்மா என்னவென்றால், அவரவர் செய்த கர்மா புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன் வழங்கக்கூடியவர் சனி பகவான். ஒருவர் நல்ல விதத்தில் குடும்பத்தில் ஆசாபாசங்களுடன் இருக்கிறார் என்றால் குடும்பம் பிரியாது, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அந்நிய வண்ணியம் மேம்படும். சனியால் தொந்தரவுகள் இல்லை. கட்டிய மனைவியை பெற்ற பிள்ளைகளை மதிக்காமல் மொறமொறன்னு மொறைஞ்சிக்கிட்டு வேண்டா வெறுப்பாக நடந்து கொள்கிறார்கள் என்றால் சனி பகவானுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே பரம்பரை சாபங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் மகர ராசியில் பிறந்த அன்பர்கள். இதில் மனைவியை கொடுமைப்படுத்துறது, பிள்ளைகளை கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதற்கு யாரும் எதுவும் செய்ய முடியாது. இரண்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்துவார், பண கஷ்டங்களை குறைப்பார், குடும்ப பிரச்சனை மகர ராசி அன்பர்களுக்கு தீரும். ஜனனகால திசா புத்தியை தாண்டி குழந்தை பிறந்தது முதல் குழந்தை பருவத்திலேயோ நடுத்தர வயதிலேயோ பிற்கால வயதிலேயோ எதிர்பார்க்காமல் நல்லது நடந்தால் அதற்கு பெயர் தான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் பெற வேண்டுமென்றால் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி திசையே நடந்தாலும் கோச்சாரத்தில் தன் ராசிக்கு குருபலம் இருக்கும்போது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் வீடுகளில் குருபகவான் வரும்போது இரண்டாம் வீட்டின் அதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது தன் ராசிக்கு மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி ராகு கேது வரும்போது தன் ராசிநாதன் ஆட்சி பலம் பெறும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் சுய ஜாதக திசா புத்தியை தாண்டி வரும். மகர ராசி அன்பர்களுக்கு தற்போதுள்ள கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டில் சுக்கர பகவான் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி ஆட்சி பலம் பெறப்போகிறார். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 2.5 வருடத்திற்கு பிறகு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கும்பராசியில் சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து சஞ்சாரம் செய்கிறார். மூன்றாம் வீட்டிலே ராகுவும் ஒன்பதாம் வீட்டிலே கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குருபகவான் வந்து நான்காம் வீட்டிலே 2024 ஏப்ரல் வரை சஞ்சாரம் செய்யப் போகிறார். இந்த கால நேரத்தில் ஜாதக திசா புத்தியை தாண்டி யோகம் எப்படி வேலை செய்யும்? கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களுக்கு யோகமான நேரம்தான். தொழிஸ்தானமான பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 2 கிரகம் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே கார்த்திகை மாதம் 11ஆம் வீட்டிற்கு வரப்போகிறார்கள். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த 2-3 மாதங்களாக தொழில் வேலையில் எந்த பாதிப்பும் இல்லை, வருமான குறை இல்லை. மற்றபடி என்ன தான் குறை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள தான் பிரச்சனை. கணவன் மனைவிக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் நிறைய பேர் பிரிந்திருப்பதை காண முடிகிறது. 11ஆம் வீட்டிலே வரக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய 4ஆம் பார்வையால் குடும்பஸ்தானத்தை பரி செய்வார். தற்போது வந்து மகர ராசி அன்பர்கள் குடும்ப பலம் வேண்டும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வேண்டும், பிள்ளைகளிடம் ஒற்றுமை வேண்டும். அது வந்து உங்களுடைய எண்ணங்களில்தான் உள்ளது. நீங்கள் வந்து மொறமொறன்னு மொறைஞ்சிக்கிட்டு தனக்கு பிடித்த மாதிரி இல்லை அப்படின்னு கோச்சிக்கிட்டு மோஞ்ச இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது யாரையும் அதையும் செய்ய முடியாது. குடும்பத்திலே சனி பகவான் அமரும்போது குடும்ப பலம் இருந்தால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். 4 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சால் தான் பணம் பொருள் எட்ட முடியும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒருத்தராக விவசாயத்தில் என்னாலும்
பயிர் பண்ணி பயிர் அறுவடை செய்ய முடியாது. நாலு பேர் வேண்டும். மற்றபடி குடும்பத்தில் கணவன் மனைவி கண்டிப்பாக வேண்டும். அதனால் பிரிந்தவர்கள் சுமூகமாக பேசி ஒன்று சேரலாம். தன லாபங்கள் உண்டு. 11ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் சூரியனுடன் சேர்ந்திருக்கும் போது சனி புகானும் செவ்வாயை பார்க்கிறார். தன லாபங்கள் உண்டு. மூத்த உடன்பிறப்புகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நிலபுல சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும். 11ஆம் இடம் வரக்கூடிய செவ்வாய் புகான் எண்ணற்ற நன்மைகளை மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கப் போகிறார். 3ஆம் வீட்டில் அமரக்கூடிய ராகு புகான் இன்னொரு 18 மாத காலம் தைரியம் வீரியம் புகழ் கீர்த்தியை கொடுக்கப் போகிறார். தம்பி தங்கைகளுடைய ஒற்றுமையை ஏற்படுத்தப் போகிறார். உங்கள் ஒழிப்புக்கேற்ற வருமானம் உடனுக்குடன் பெறப்போகிறீர்கள். 5.5 நாட்டு சனியிலும் கோச்சார கிரகங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகி விட்டார்கள். 29ஆம் தேதி தொழிஸ்தானமான 10ஆம் வீட்டில் சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று குருபகவான் பார்வை பெறுகிறார். குருபகவான் 3ஆம் வீட்டின் அதிபதி 4ஆம் வீட்டிலே இருக்கிறார். பெரும்பாலும் மகர ராசி அன்பர்கள் நீங்கள் சுகமாக தான் இருக்கிறீங்க. மகர ராசி என்றாலே மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு ராசி. தான் வந்து உக்காந்துக்கிட்டு மற்றவனை அதட்டி குடும்ப நபர்களை அதட்டி வேலை வாங்கக்கூடிய ஒரு ராசி மகரம். அப்படி இருக்கும் பொழுது மாம மச்சான்களிடம் எப்போதுமே ஒத்து போகாது. அப்படியே ஒத்து போனாலும் உங்களால் அவர்களுக்கு பயன் இருக்காது. அவர்களால் உங்களுக்கு பயன் இருக்குமா என்றால் உங்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான். குருபகவான் பார்வையில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மகர ராசி அன்பர்களுக்கு தீரும். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஏற்பட்ட நெருக்கடிகள் கஷ்டம் இதெல்லாம் மகர ராசிக்கு தீரப்போகிறது. எதிர்வரக்கூடிய 27ஆம் தேதி வரை 11ஆம் வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பலத்துடன் சுக்கர பகவான் தொழிஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் சனி புகான் ஆட்சி பலத்துடன் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார்கள். 3ஆம் வீட்டிலே ராகு புகான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். மகர ராசிக்கு உங்களுடைய திசா புத்திகளை தாண்டி கோச்சார கிரகங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய முன்னேற்றம் மிக சிறப்பாகவே இருக்கும். 2.5 வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் புகான் விருச்சிக ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். மழை நன்றாக பொழியும். விவசாயம் சிறப்படையும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் மகர ராசி அன்பர்களுக்கு தீரப்போகிறது. இது ஒரு நல்ல காலகட்டம்தான். நீங்கள் முயற்சி செய்து உங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.